Hello friends, welcome to our channel. In the class, we have exercise 4.4 la, part 11 la, question number 11 nama discuss panna porom. By the principle of mathematical induction, prove that for n is greater than or equal to 1, 1 square plus 2 square plus 3 square plus etc etc n square, which is greater than n cube divided by 3. Appa kuduthirukkuradha vandha pathina first nama enna eduthukalam na, let P of n is equal to 1 square plus 2 square plus 3 square plus etc etc plus n square is greater than n cube by 3. To prove that P of 1 is true, அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, n-க்கு வந்து 1 கொடுக்கலாம். அப்போ P of 1 கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும் நம்மளுக்கு? 1 தான் கிடைக்கும். பட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே 1 க்யூப், அப்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 1 பை 3. இங்கே பாருங்கள், 1-ஐ விட இந்த 1/3 விட இந்த 1 வந்து பெருசு தான், ஓகேவா? ஸோ விச் இஸ் ட்ரூ, தெர்ஃபோர் P of 1 இஸ் ட்ரூ. அசியூம் தட் P of K இஸ் ட்ரூ. அப்போ என்ன எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம K வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ P of K இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ளஸ் கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் கே க்யூப் டிவைடட் பை 3. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் பாருங்கள், டு ப்ரூவ் தட் P of K plus 1 is true அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். P of K plus 1 is equal to 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ளஸ் கே ஸ்கொயர். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லலாம், இதை விட அடுத்த ஸ்டெப்பில் ஒன்று எழுதும், இங்கும் அதே தான், ப்ளஸ் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? விச் இஸ் கிரேட்டர் தென் கே க்யூப் பை 3 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் ரைட் சைடில் ஒரு டேர்ம், லெஃப்ட் சைடில் ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறதுனால நான் அதே டேர்மை நான் ரைட் சைடில் ஆட் பண்ணிக்கிறேன், இன்இக்வாலிட்டிஸில். அப்போ கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா? இதில் நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், இங்கே இருக்கிறது கே க்யூ பை 3 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா? அப்போ என்ன இருக்குது, ஆர்ஹெச்எஸ் கே க்யூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது இந்த 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன இருக்குது எனக்கு, கே க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த டேர்ம் இருக்கமா, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த 3 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேங்க. அப்போ கே க்யூப் ப்ளஸ் 3 கே ஸ்கொயர் ப்ளஸ் 6 கே ப்ளஸ் 3, ஓகேங்களா, ஹோல் டிவைடட் பை 3. இப்போ இந்த 6 கேவை நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன் பாருங்கள், 3 கே ப்ளஸ் 3 கே. அதே மாதிரி இந்த 3 நான் எப்படி பிரிச்சிருக்கலாம், எழுதிக்கலான்னா 1 ப்ளஸ் 2 எழுதிக்கலாம். இம்பார்ட்டண்டான ஒரு நோட்ஸ். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனா இந்த சம்மா அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண முடியாதுங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கே க்யூ இது அப்படியே இருக்குது, இந்த 3 கே ஸ்கொயர் அப்படியே இருக்குது, இந்த 6 கே இருக்குது இல்லையா, இதை வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா 3 கே ப்ளஸ் 3 கே, அதில் ஒரு 3 கே நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த 1 நான் இங்கே எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு, ப்ளஸ் 3 கே ப்ளஸ் 2. ஆக்சுவலி இந்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் கிடச்சிரும், பை 3. இப்போ பாருங்கள், இது வந்து ஏ க்யூப் ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ க்யூப். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதை ஒரு தனித்தனியாக நான் பிரிச்சிட்றேன். அப்போ கே க்யூப் ப்ளஸ் 3 கே ஸ்கொயர் ப்ளஸ் 3 கே ப்ளஸ் 1 த ஹோல் டிவைட் பை 3 ப்ளஸ் 3 கே ப்ளஸ் 2 டிவைட் பை 3, ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், கே ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் டிவைட் பை 3. அப்போ இது என்ன இருக்குது, இந்த 3K ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. ஆக்சுவலி இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னா, கே ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் டிவைடட் பை 3-ஐ விட பெருசாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, கே ப்ளஸ் 1 பை 3 த ஹோல் க்யூபா. அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னா இந்த டேர்மை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன விட பெருசாகிடும். அப்போ 3K ப்ளஸ் 2 டிவைடட் பை 3, இந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது இதை விட பெருசாக தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து வேணும்னா இங்கே கே இஸ் ஈக்குவல் டு 1, 2 அந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா. தெர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ளஸ் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 3. எஸ், இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குதுங்க, ஸ்கொயர் வராதுங்க, ஏன்னா க்யூப் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கே ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் டிவைடட் பை 3. இங்கே பாருங்கள், ஏன்னா நமக்கு க்வெஸ்சனில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது
n cube divided by 3. அப்போ இதுக்கு 1 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், n plus 1 the whole cube divided by 3. அப்போ அந்த டேர்ம் இருக்கா நமக்கு லாஸ்டில், இங்கே பாருங்கள் k plus 1 the whole cube divided by 3. அப்போ இதோட கூட இதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்னவாக இருக்கும், இது வந்து கிரேட்டர் தானே தான் இருக்கும். Therefore ஃபைனல் ஆன்சர் வி கேன் ரைட் p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by the mathematical induction p of n is true. Thank you for watching this video. Bye.